ஹாய் எவ்ரிவன். நம்ம பண்ண லாஸ்ட்டாக சில வீடியோஸில் ஷெங்கன் நேஷன்ஸில் இருக்க ரொம்ப ஃபேமஸான ஸ்டடி டெஸ்டினேஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஸ்டடி டெஸ்டினேஷனான ஸ்வீடன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 33,000 ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக எவ்ரி இயர் ஸ்வீடனுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க படிக்கிறதுக்காக. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனோட அஃபோர்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்வீடனில் எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எடுத்து படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், லைஃப் சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங், இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப டாப்பில் இருக்குது. நீங்கள் ஸ்வீடனில் படிக்கிறதுக்கான என்ட்ரி ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் யூஜியில் அப்டைன் பண்ணியிருக்கணும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூஜியில் மேத் வந்து நீங்கள் ரொம்ப கம்பல்சரியாக எடுத்து படிச்சிருக்கணும். நீங்கள் ஸ்வீடனில் போய் படிக்கிறதுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து IELTS வேவர் இன்ஜினியரிங், லைஃப் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேவர் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. மற்ற ஷெங்கன் நேஷனில் இல்லாத ஒரு பெனிஃபிட் ஸ்வீடனில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபெண்டன்ட் ஃப்ரெண்ட்லி, நீங்கள் உங்களோட டிபெண்ட்டை கூட கூட்டிகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி அவங்க ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸ்வீடனில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸோட டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லேக் to 12 லேக் பெர் ஆனம் உங்களுக்கு இருக்கும். ஆவரேஜாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லிவிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 700 to 1,400 euros பெர் மந்த் தேவைப்படும். பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ் மாதிரி இல்லாமல் ஸ்வீடனில் உங்களால் அன்லிமிட்டட் ஹார்ஸ் பர் வீக் ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஸ்வீடனில் ஸ்டே பேக் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு 1 இயர் இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் சப்சிடிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்வீடனில் போய் எப்படி படிக்கலாம், அங்கே கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஷெங்கன் நேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம்.